அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டைம் டு சால்வ். இன்னைக்கு நம்ம 5x5 எப்படி சால்வ் பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் டைம் டு சால்வ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கியூப் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து எப்படின்னா அப்படியே 3x3 மாதிரியே தான் சால்வ் பண்ணணும். அதாவது எப்படின்னா இப்போ 3x3ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சென்டர், அப்புறமா 4 ஏஜ், அப்புறமா 4 கார்னர்ஸ் இருக்கும். ஆனால் இதை பார்த்தீங்கன்னா 9 சென்டர்ஸ், 12 எஜ்ஜஸ், அப்புறமா 4 கார்னர்ஸ் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா 3x3 மாதிரியே இந்த கியூப் ஆகும். அதாவது இந்த 9 கார்னர்ஸையும் சேர்த்த மாதிரி ஒரே சென்டராக மாற்றிட்டு, அப்புறமா எட்ஜஸ் எல்லாத்தையும் ஒரே மாதிரி மாற்றிட்டு, அதுக்கடுத்து கார்னர்ஸை தனித்தனியாக வச்சு நம்ம 3x3 மாதிரி சால்வ் பண்ணுவோம். இதை வந்து எப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு 3x3 சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் 5x5 உங்களால் சால்வ் பண்ண முடியும். அதே உங்களுக்கு 3x3 சால்வ் பண்ண தெரியாதுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து 5x5 என்ன பண்ணணும்னா இந்த சென்டர்ஸை எப்படி அந்த 3x3 இருக்க மாதிரி ஆக்குறது, அப்புறமா எட்ஜஸ் எப்படி ஆக்குறது, அதுதான் இந்த 5x5 நம்ம கற்றுக்க வேண்டியது. இப்போ நான் வந்து கியூபை நல்லா ஸ்கேம்ப் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப், அதாவது சால்விங் தி சென்டர்ஸ். அதாவது இந்த சென்டர்ஸ், 6 சென்டர்ஸையும் நம்ம, அதாவது 9 கலர், ஒரு 9 சென்டர்ஸ் இருக்கும், ஒரு கலர் இருக்குது, அந்த எல்லா கலருக்கும் நம்ம சென்டர் சால்வ் பண்ணுவோம். அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். ஓகேவா, இப்போ வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஒயிட் சால்வ் பண்ணணும். இப்போ ஒயிட் சென்டர் இங்கே இருக்கா, இப்போ நம்ம இந்த சுற்றி இருக்க 8 சென்டர்ஸையும் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஓகேவா, இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு 3x3 மாதிரி இந்த சென்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே 9 பீசஸ் இருக்கும், அதில் சென்டர் சால்வ் ஆகிருக்கும். இதெல்லாம் வந்து சென்டர் எஜ்ஜாகவும், இதெல்லாம் சென்டர் கார்னர்ஸ் ஆகும். நான் வந்து ஒரு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சென்டர்ஸோட எட்ஜஸ் சால்வ் பண்ணிடணும். அதாவது இந்த ஒரு கிராஸ் மாதிரி சேர்த்துடணும். அது எப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு எங்கே ஒயிட் எட்ஜை இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ இங்கே ஒரு ஒயிட் எட்ஜ் இருக்கா, அதை இங்கே இருக்க ஒரு ஒயிட் எட்ஜை இங்கே வர வைக்கணும். அதாவது இங்கே டாப்பில் வர வச்சுட்டு அதை வந்து இங்கே வர வைக்கணும். அதுக்கு எப்படின்னா இதை மேலே தூக்கி, அதாவது இதை வந்து மொத்தமாக தூக்கினா RW அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெண்டு ஆரையும், ரெண்டு ரைட் சைடையும் தூக்குற மாதிரி. நான் வந்து இதை வந்து சிம்பிளாக சொல்கிறதுனால இதை மேலே தூக்கிட்டு யூ ப்ரைம் பண்ணி கீழே இருக்கணும். கீழே இருக்குன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு எட்ஜ் வந்து சால்வ் ஆகிடும். இப்போ அடுத்து இங்கே இன்னொன்று ஒரு எட்ஜ் சென்டர் இருக்குது, அதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறோம்னா அதே மாதிரி தான் இங்கே வர வச்சிட்டோன்னா அதை வந்து இங்கே சால்வ் பண்ணிடலாம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து வேறு எந்த ஒயிட் எட்ஜும் இருக்கக்கூடாது. ஏன்னா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சால்வ் பண்ணிங்கன்னா இங்கே இருக்க ஒரு ஒயிட் எட்ஜுக்கு பதிலாக இன்னொன்று ஒயிட் எட்ஜ் வைப்பீங்க, அது வந்து உங்களுக்கு பண்ணுறதே வேஸ்ட்டு. இப்போ வந்து இங்கே இருக்கா, இதை வந்து நான் வந்து இதை மேலே தூக்கி யூ ப்ரைம் பண்ணி கீழே இறக்கிறேன். பண்ணால் எனக்கு 2 எட்ஜு சால்வ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ அடுத்த ஒயிட் எட்ஜ் வந்து இங்கே இருக்குது, இங்கே இருக்கா, இதை வந்து இங்கே எடுத்துகிட்டு வரலாம். இங்கே இருந்த ஒயிட் எட்ஜும் இல்லாததுனால நம்ம இதை மேலே தூக்கி யூ ப்ரைம் கீழே, நமக்கு இது வந்துடுச்சா. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக இருக்க ஒயிட் எட்ஜ் வந்து பின்னாடி இருக்குது, அதாவது எல்லோ சைடு இருக்குது. அதை என்ன பண்ணுறோன்னா நம்ம இங்கே மேலே வர வச்சோன்னா இங்கே ஆல்ரெடி சேர்த்து வச்சு டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ இதை யூ பண்ணி இந்த சைடு வர வச்சுட்டு இதை முன்னாடி பேக் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை இங்கே வர வைப்போம், இங்கே வர வச்சுட்டு இது இங்கே வர வைக்கணும். இங்கே ஒரு ஒயிட் எட்ஜ் இருக்கனால நம்ம இப்படி எஃப் பண்ணி இங்கே வர வைக்க, இங்கே எந்த ஒயிட் எட்ஜும் இல்லாத மாதிரி பண்ணிவிட்டு மேலே தூக்கி யூ ப்ரைம் கீழே. அப்போனா நம்மளுக்கு கிராஸ் சால்வ் ஆகிடும். இப்போ வந்து இந்த 4 கார்னர்ஸையும் சால்வ் பண்ணணும், அதாவது சென்டர் கார்னர்ஸை சால்வ் பண்ணணும். அது வந்து எப்படின்னா இப்போ இங்கே இருக்க ஒரு சென்டர் கார்னரை இங்கே வர வைப்போம். அது எப்படின்னா இதை மேலே தூக்கி யூ, இதை கீழே பண்ணால் நம்மளுக்கு இது சேர்ந்துடும். அதுக்கடுத்து யூ ப்ரைம் பண்ணி கீழே அரைக்கிடலாம். அதே மாதிரி தான் எல்லா கார்னர்ஸ்க்கும். இங்கே இருக்கா, இதை இங்கே வர வைக்கணும், மேலே தூக்கி யூ பண்ணி கீழே அரைக்கிட்டு யூ ப்ரைம் கீழே வந்துருச்சா. இப்போ வந்து இங்கே இருக்க கார்னர் இங்கே வர வைக்கணும், மேலே யூ கீழே யூ பண்ணிவிட்டு மேலே யூ டு ஆர் ப்ரைம். இப்போ வந்து அடுத்து வேறு ஏதாவது இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இங்கே வர வைக்கணும், இது இங்கே வர வச்சிட்றேன், மேலே
u கீழே u பிரைம் கீழே. அப்போனா நம்மளுக்கு ஒயிட் சென்டரை ஃபுல்லாக, அதாவது 9 சென்டரையும் சேர்த்து ஒரே சென்டர் ஆகிட்டோம். இப்போ அதுக்கு அடுத்து எல்லோ, அப்படியே ஒயிட் சால்வ் பண்ணோடனே அடுத்து அப்படியே எல்லோ சைடுக்கு போயிடணும். இது எப்படின்னா அப்படியே ஒயிட்டுக்கு நம்ம எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான். அதாவது ஆல்ரெடி நம்மளுக்கு ரெண்டு சென்டர் எஜ்ஜஸ் சால்வ் இருக்கா, இப்போ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ எஜ் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா எந்த எல்லோ எஜ்ஜும் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா மேலே யூ ப்ரைம் கீழே அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஏன் அந்த ஃபார்முலா பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து இந்த மூணு சென் எஜ்ஜும் சால்வ் ஆகிடும். அது அதாவது நம்ம சால்வ் பண்ண வேண்டிய எஜ்ஜும் சால்வ் ஆகிடும், அதே டைமில் ஒயிட்டும் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாது. இப்போ ஒரு மூணு எஜ்ஜை நம்ம சால்வ் பண்ணிட்டோம், அதுக்கடுத்து வந்து நாலாவது எஜ். இப்போ இங்கே இருக்கா, இதை வந்து நம்ம இங்கே வரைக்கணும் மேலே யூ ப்ரைம் கீழே, அப்போனா நம்மளுக்கு க்ராஸ் சால்வ் ஆகிடும். அதே டைமில் நம்மளுக்கு சேர்த்து வச்ச ஒயிட்டும் டிஸ்டர்ப் ஆகலை. இப்போ கார்னர்ஸ் அக்கா, இங்கே ஒரு எல்லோ கார்னர் இருக்குது, இதை வந்து இங்கே வர வைக்கணும் சிம்பிள். அதாவது மேலே தூக்கி யூ பண்ணி கீழே அரைக்கணும். இது வந்து ஒயிட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு கலர் வந்து ஒயிட் பண்ணுறதுனால யூ ப்ரைம் பண்ணி கீழே பண்ணுவோம். ஆனால் இது வந்து எப்படின்னா இது வந்து நம்ம ஒயிட் ஆல்ரெடி பண்ணியிருக்கனால ஒயிட்டு டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுனால நம்ம என்ன பண்ணணும்னா யூ பண்ணிவிட்டு மேலே யூ டு கீழே பண்ணால் நம்மளுக்கு ஒயிட்டு டிஸ்டர்ப் ஆகாது, அதே டைமில் எல்லோவும் சால்வ் ஆகிடும். இப்போ அடுத்து இதை வந்து இங்கே வரைக்கணுமா, மேலே யூ கீழே யூ மேலே யூ டு கீழே பண்ணால் நம்மளுக்கு இது சால்வ் ஆகிடும், அதே டைமில் ஒயிட்டும் டிஸ்டர்ப் ஆகாது. அதே மாதிரி இந்த கார்னர் சால்வ் பண்ணிடலாம், அதாவது மேலே யூ கீழே யூ மேலே யூ டு கீழே பண்ணால் நம்மளுக்கு இதுவும் சால்வ் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து இங்கே ஒரு இது இருக்குது, இங்கே ஒரு கார்னர் இருக்குது, இதை இங்கே வர வைக்கணும். அதாவது மேலே யூ கீழே யூ மேலே யூ டு கீழே பண்ணால் நம்மளுக்கு எல்லோவும் சால்வ் ஆகிடும், அதுக்கடுத்து ஒயிட்டும் அப்படியே நம்ம சால்வ் பண்ண ஒயிட்டும் டிஸ்டர்ப் ஆகாது. இப்போ வந்து நம்ம ஒயிட்டுக்கு எப்படி சால்வ் பண்ணுவோமோ அதே மாதிரியே வந்து வேறு ஏதாவது ஒரு கலர் மோஸ்ட்டாக சால்வ் ஆகிற கலர் பண்ணுவோம். அதாவது இப்போ ப்ளூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ப்ளூக்கு அதே மாதிரி மேலே யூ ப்ரைம் கீழே இது சால்வ் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து இங்கே ஒன்று இருக்குது, மேலே யூ ப்ரைம் கீழே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு எஜ்ஜுமே நம்ம சால்வ் பண்ணியாச்சு, ஆனால் வந்து நம்மளுக்கு இன்னொன்று ஒரு எஜ் இல்லை. ஸோ அதை வந்து இங்கே வர வச்சு யூ பண்ணி இதை பேக் எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஓகேவா, இப்போ வந்து அடுத்து இங்கே இருக்குது, அதை இங்கே வர வைக்கணும் மேலே யூ ப்ரைம் கீழே பண்ணால் நம்மளுக்கு க்ராஸ் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்துக்கு அடுத்து க்ராஸ் சால்வ், அதாவது கார்னர் சால்வ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடும் இங்கே ஒரு கார்னர் இருக்குது, அப்போ வந்து இங்கே வர வச்சு நம்ம ஒயிட்டுக்கு பண்ண மாதிரி பண்ணலாம், அதாவது எல்லோவுக்கு பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த நாலு சென்டர்ஸில் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு பண்ணுறதுனால நம்ம வந்து ஒயிட்டுக்கு பண்ணுற மாதிரி பண்ணலாம். அதாவது மேலே யூ கீழே யூ ப்ரைம் கீழே. ஓகே, அதுக்கடுத்து இங்கே ஒன்று இருக்குது, இங்கே வச்சு மேலே யூ கீழே யூ ப்ரைம் கீழே பண்ணால் நம்மளுக்கு ப்ளூ சால்வ் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த கலரும் இந்த கலரும் பண்ணலாம். இது நிறையா சால்வ் ஆயிருக்கனால இதை வந்து சால்வ் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம ஆரஞ்சு சால்வ் பண்ணுவோம். இப்போ வந்து இங்கே ஒரு ஆரஞ்சு எஜ் இருக்கா, நம்ம இங்கே வச்சு மேலே யூ ப்ரைம் கீழே. இப்போ அதுக்கடுத்து வேறு ஆரஞ்சு எஜ் இருக்கான்னு பார்த்தா வேறு எதுவுமே இல்லை. அது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து இங்கே வர வச்சு யூ பண்ணி இதை பேக் எடுத்துகிட்டு வந்துடுறோம். இப்போ அதே மாதிரி இங்கே இருக்குது ஆரஞ்சு, மேலே யூ ப்ரைம் கீழே பண்ணால் நம்மளுக்கு ஆரஞ்சில் க்ராஸ் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ நாலு கார்னர்ஸில் நம்மளுக்கு மூணு கார்னர் சால்வ் ஆயிடுச்சு, லாஸ்ட்டாக ஒரே ஒரு கார்னர் தான் இருக்குது. இப்போ இந்த கார்னர் எப்படி சால்வ் பண்ணுறோன்னா நம்ம வந்து எல்லோக்கு சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணுறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த நாலு கார்னர் சென்டர்ஸில் ஒரு சென்டர் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணனால இது டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்றனால நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். அதாவது மேலே யூ கீழே யூ மேலே யூ டு கீழே பண்ணால் நம்மளுக்கு ஆரஞ்சு சால்வ் ஆயிடுச்சு. இப்போ வந்து க்ரீன், க்ரீனுக்கு எல்லாம் எஜ்ஜுமே இங்கே தான் இருக்கும். ஏன்னா இது வந்து இது ரெண்டு மட்டும்தான் லாஸ்ட்டாக இருக்க ரெண்டு சென்டர்ஸ். ஸோ இதை வந்து இங்கே வரைக்கணும், மேலே
யூ ப்ரைம் கீழே, அதுக்கடுத்து இந்த எஜ்ஜை இங்கே மேலே யூ ப்ரைம் கீழே, அதுக்கடுத்து இந்த எஜ்ஜை இங்கே, ஸோ மேலே யூ ப்ரைம் கீழே. இப்போ வந்து ரெண்டே ரெண்டு கார்னர்ஸை மட்டும் தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இதை வந்து இங்கே வரைக்க போகிறோம், மேலே யூ கீழே, யூ மேலே, யூ டு கீழே. இப்போ கடைசியாக இந்த ரெண்டு கார்னர்ஸை மட்டும் அப்படி ஸ்வாப் பண்ணுவோம், மேலே யூ கீழே, யூ மேலே, யூ டு கீழே. இப்போ நீங்கள் தேர்டு, அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டு, அதுக்கடுத்து இங்கே ரெண்டு, இங்கே அஞ்சாவதாக சால்வ் பண்ணுற கலர் சால்வ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு லாஸ்ட்டாக இருக்க கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிடும். இப்போ வந்து ஸ்டெப் டூ, அதாவது நம்ம எல்லா எட்ஜஸுமே வந்து ஒரே மாதிரி ஆக்க போகிறோம். இப்போ வந்து செகண்ட் ஸ்டெப், அதாவது நம்ம வந்து எல்லா எட்ஜஸையும் சால்வ் பண்ணுவோம். அதாவது இதில் வந்து ஒரு எட்ஜு வந்து மூணு எட்ஜால் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எட்ஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ப்ளூ ஒயிட் எட்ஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மூணு ப்ளூ ஒயிட் எட்ஜு சேர்ந்தால் தான் ஒரு எட்ஜ் ஆகும். ஸோ நம்ம வந்து இதை எப்படி பேர் பண்ணுவோன்னா, இப்போ இங்கே ஒரு ப்ளூ ரெட் எட்ஜ் இருக்கா, சாரி ஒயிட் ரெட் எட்ஜ் இருக்கா, அதே மாதிரி இங்கேயும் ஒயிட் ரெட், அதாவது இந்த மாதிரி பேர் ஆகுதா, அதே மாதிரி மூணு இதையும் ஒரு ஒரு இடத்துல வைக்கணும். அதாவது இங்கே நாலு இது இருக்கா மொத்தமாக, அதில் மூணு இதில் வைக்கணும். இப்போ வந்து இங்கே ரெண்டு ஆல்ரெடி இருக்கா, இன்னொன்று மூணாவது அடுத்த இதில் வச்சுக்கணும். இது வந்து நீங்கள் சால்வ் பண்ணும்போது இது ரெண்டும் ஈக்குவலாக கரெக்டாக வர மாதிரி பண்ணிக்கணும். அதாவது இதை வந்து வேறு மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தப்பாக தான் சால்வ் ஆகும். இப்போ வந்து இது இருக்கா, இதை வந்து இதை சால்வ் பண்ணிவிட்டு, அதுக்கடுத்து இதை இங்கே சால்வ் பண்ணிவிட்டு, இதை மேலே எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு அன்சால்வ்டு எட்ஜை இப்படி கீழே இறக்கிட்டு இங்கே நம்ம சென்டர்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணியிருப்போம், அதெல்லாம் வந்து மறுபடியும் கரெக்டாக ஆக்கிடணும். அதே மாதிரி நீங்கள் எல்லா எட்ஜஸையும் நீங்கள் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு சம்டைம்ஸ் இந்த மாதிரி வரும். அதாவது எப்படின்னா மூணு இதுவும் தனித்தனியாக செப்பரேட்டடாக இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்ஜஸ் வந்து சால்வ் ஆகிருக்கும், ஒரு எட்ஜ் வந்து சால்வ் ஆகிருக்காது. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இதோட இன்னொன்று ஒரு மூணாவது எஜ்ஜு எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதாவது இங்கே இருக்கா, அதை வந்து இங்கே வர வச்சுட்டு இதை வந்து நீங்கள் அப்படி ரெண்டு எஜ்ஜு சால்வ் பண்ணுற மாதிரி, அதாவது இதை சால்வ் பண்ணிவிட்டு இதை மேலே எடுத்துகிட்டு ஒரு அன்சால்வ்டு எஜ்ஜை வச்சு இந்த சென்டர்ஸ் எல்லாமே ஈக்குவலாக்கிடணும். சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதாவது எப்படின்னா இங்கே இந்த எஜ்ஜை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதை வந்து கரெக்டான இடத்துல தான் சால்வ் இருக்கு, ஆனால் வந்து தப்பாக சால்வ் இருக்குது. அதாவது இது வந்து அப்படியே உள்டாவாக இருக்கணும், இல்லை இது உள்டாவாக இருக்கணும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ இது இருக்கா, இதோட மூணாவது எஜ்ஜு எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இங்கே இருக்கா, அதை வந்து இப்படி அதுக்கு ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே இருக்க ஒரே ஒரு எஜ்ஜோட சால்வ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் மேலே சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இதை சால்வ் ஆகிருக்கிறத வந்து இங்கே இருக்கா, அதை வந்து இன்னொன்று, அதாவது ரெண்டாக பிரித்து பிரித்து நீங்கள் பண்ணணும். ஓகேவா? இப்படி நீங்கள் எல்லா எஜஸ்ஸையும் அப்படியே சால்வ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கடைசியாக உங்களுக்கு வந்து மூணே மூணு எஜஸ் மட்டும் அன்சால்வாக இருக்கும். அதாவது இங்கே ரெண்டு, அப்புறமா இங்கே ஒன்று, இந்த மாதிரி மூணாக இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு எஜ்ஜை நீங்கள் சால்வ் பண்ணுவோன்னா நீங்கள் மூணு இது அன்சால்வ்டாக இருக்கணும், அப்புறமா நாலாவது, மொத்தம் நாலு எஜஸ் வந்து அன்சால்வ்டாக இருக்கணும். ஆனால் இதில் வந்து மூணு எஜஸ் மட்டும் அன்சால்வ்டாக இருக்கும்போது என்ன பண்ணணுன்னா, அதாவது இதை வந்து பிரித்து பிரித்து பண்ணணும். அதாவது எப்படின்னா, இப்போ இது இருக்கா, இந்த ஆரஞ்சு எல்லோ எஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து இப்போ மூணுத்தையும் அட் டைமில் சால்வ் பண்ணாமல் ரெண்டே ரெண்டை மட்டும் சால்வ் பண்ணிவிட்டு இப்படி பண்ணிட்டீங்களா. அதே மாதிரி இதோட இன்னொன்று எஜ்ஜு இங்கே வர வச்சுட்டு இதை சால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடைசியாக ரெண்டே ரெண்டு எஜ்ஜஸ் மட்டுமே உங்களுக்கு அன்சால்வ்டாக வரும். அப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ரெண்டாக பிரித்து பிரித்து பண்ணால் கூட உங்களுக்கு மூணு எஜ்ஜஸ் மினிமம் வேணும் ஒரு எஜ்ஜை வந்து சால்வ் பண்ண. அப்போ வந்து என்ன பண்ணணுன்னா, ஏதாவது வந்து இந்த ரெண்டு அன்சால்வ்டு எஜ்ஜில் ஏதாவது ஒரு எஜ்ஜை வந்து உங்களுக்கு வந்து
ரெண்டு சேர்ந்த மாதிரி சால்வ் இருக்கும். அதாவது இங்கே இந்த எஜ்ஜு பார்த்திங்கன்னா ஒயிட் ஆரஞ்சு எஜ்ஜு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சால்வ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா அந்த ஒயிட் ஆரஞ்சு எஜ்ஜு சால்வ் ஆனதும் அதே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இது சால்வ் ஆயிருக்குல்ல அதோட மூணாவது எஜ்ஜை இங்கே அதுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக இங்கே இருக்க கலரும் இங்கே இருக்க ரெண்டு கலரும் சேமாக இருக்கணும். வர வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். அதாவது இதை மட்டும் அதாவது யூடபிள்யூன்னு சொல்லுவாங்க, நான் அது வந்து யூன்னு சொல்லிக்கிறேன். யூ ஆர் யூ ஆர் ப்ரைம் எஃப் ஆர் ப்ரைம் எஃப் ப்ரைம் ஆர் யூ ப்ரைம் பண்ணால் உங்களுக்கு இது சால்வ் ஆகிடும், ரெண்டு எஜ்ஜும் சால்வ் ஆகிடும். இந்த மாதிரி உங்களுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் வரும். அதாவது சம்டைம்ஸ் உங்களுக்கு அந்த ஃபார்முலா பண்ணோடனே இந்த மாதிரி வந்துடும். அதாவது எப்படின்னா வேறு எந்த எஜ்ஜுமே வந்து உங்களுக்கு சால்வ்டாக இருக்காது, அதாவது அன்சால்வ்டாக இருக்காது, ஒரே ஒரு எஜ்ஜு மட்டும் அன்சால்வ்டாக இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணணும்னா அதாவது இந்த மாதிரி தான் வரும். அப்போ இந்த மாதிரி வச்சு பண்ணணும். அதாவது இந்த ரெண்டும் சேர்த்து தூக்குறதெல்லாம் வந்து நான் வந்து ஆறுனே சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு வந்து ஃபார்முலா வந்து அப்படியே நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன், அது காட்டினா உங்களுக்கு கொஞ்சம் புரியும். நான் வந்து சொல்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்குன்றதுனால நான் வந்து சிம்பிளாக ஆறுன்னு சொல்கிறேன். ஆர் யூ டூ எக்ஸ் அதாவது இதை அப்படியே இப்படி மூவ் பண்ணும். ஆர் யூ டூ ஆர் யூ டூ இந்த மூணு திசை ஏற்ற மாதிரி கீழே இருக்கணும். ஆர் ப்ரைம் யூ டூ எல் யூ டூ ஆர் ப்ரைம் யூ டூ ஆர் யூ டூ ஆர் ப்ரைம் யூ டூ ஆர் ப்ரைம் பண்ணால் உங்களுக்கு இந்த எஜ்ஜு சால்வ் ஆகிடும். இதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்த கியூபும் உங்களுக்கு வந்து 3x3 அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு மாறிடும். ஒரு சென்டர் அப்புறமா நாலு எஜ்ஜஸ் அப்புறமா நாலு கார்னர்ஸாக மாறிடும். நீங்கள் இதை அப்படியே 3x3 மாதிரி சால்வ் பண்ணலாம். 4x4 வந்து உங்களுக்கு வந்து 3x3 மாதிரி சால்வ் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ்லாம் வரும், அதெல்லாம் இதில் வராது. நீங்கள் அப்படியே அதாவது நீங்கள் வந்து அதாவது இப்போ 3x3 மாதிரி சால்வ் பண்ணும் போது இதை வந்து அப்படியே ஒரே இதுவாக எடுத்துக்கணும். அதாவது இப்போ வந்து நான் இது வந்து ஒரு M2 ஃபார்முலா பண்ணுறேன்னா இந்த மாதிரி நீங்கள் அப்படியே மொத்தமாக 3x3 இருக்க மாதிரியே நினச்சிக்கிட்டு பண்ணணும். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5x5 ஃபுல்லாக சால்வ் ஆகிடும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 5x5 கியூப் சால்வ் பண்ணுறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டைம் டு சால்வ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் கொடுத்துருங்க. நன்றி.